சரியான நான் வாகனேரி பிரதேசத்திலிருந்து வைரமுத்து யோகேஸ்வரன். எங்களுக்கு கடந்த 2020 நினைக்கின்றேன் அப்போதைய அதிமேதக ஜனாதிபதி அவர்களுடைய திட்டத்துக்கு அமைவாக இளம் தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கும் தேசிய வேலை திட்டத்தின் காணிகளை இளம் தொழில் முயற்சியாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற அரசாங்கத்தினுடைய திட்டத்துக்கு அமைவாக நாங்களும் விண்ணப்பித்திருந்தோம். அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்டு எங்களுக்கு அங்கே சில நேர்முக பரீட்சைகள் இடம்பெற்று அதிலே நாங்கள் பயனாளிகளாக தெரிவு செய்யப்பட்டதன் அடிப்படையிலே எங்களுக்கு கடந்த 2022 ஆறாம் மாதம் 16ஆம் தேதி முள்ளிவட்டவான் கிராமத்திலே அரேக்கர் காணி வீதம் எங்களுக்கு வழங்கப்பட்டது. இங்கே இருக்கின்றது அதற்கான புகைப்படம். இந்த செயற்பாட்டை அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான பிரதேச செயலகம் கோர்லைப்பற்று தெற்கு பிரதேச செயலகம் முன்னெடுத்திருந்தது. அதன் அடிப்படையிலே கோர்லைப்பற்று தெற்கு பிரதேச செயலகத்தினுடைய செயலாளர் மற்றும் குழுவினர் காணிக்கு பொறுப்பான அதிகாரிகள் சகிதம் வருகை தந்து எங்களை பயனாளிகளை எங்களை அழைத்து அங்கே சில முன் விடயங்களை முன்கூட்டி எங்களுக்கு அந்த காணிகள் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயமெல்லாம் தெரிவிக்கப்பட்டு எங்களுக்கு முள்ளிவட்டவான் என்கின்ற கிராமத்திலே அரை ஏக்கர் காணி வீதம் எங்களுக்கு வழங்கப்பட்டது. உண்மையிலே நாங்கள் அந்த பிரதேசத்திலே நீண்ட காலமாக ஒரு மேட்டுநில பயிற்சிக்கான ஒரு காணியை எதிர்பார்த்திருந்தவர்கள். அந்த வகையில் எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அரை ஏக்கர் காணியை நாங்கள் விரைவாகவே மிகவும் விருப்பத்தோடும் ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் அதை துப்புரவு செய்து பயிற்சிகை இதனை ஆரம்பித்திருந்தோம். பயிற்சிகை ஆரம்பிக்கப்பட்டு பயிர் செய்து இடை நடுவிலே அங்கே திடீரென ஒரு தடவை அந்த பிரதேசத்துக்கு வன இலாகா குழுவினர் வருகை தந்து அங்கே பயிற்சிகை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த எங்களுடன் காணி வழங்கப்பட்டுள்ள சிலரை அச்சுறுத்தியதுடன் அதிலே ஒருவரை அவர்கள் பிடித்து சென்று அவருக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கும் போலீசாரிடம் ஒப்படைத்து அவரை கூட்டிலே அடைத்து மறுநாள் அவருக்கு புனை வழங்கி அதனூடாக நீதிமன்றத்திலே ஒரு வழக்கினையும் தொடர்ந்திருக்கின்றார்கள். அந்த பிரதேசம் எங்களுக்கு காணி வழங்கப்பட்ட அந்த பிரதேசம் வன இலாகாவுக்கு சொந்தமானது என்றும் அதிலே நாங்கள் அத்துமுறை சென்றதாகவும் அவர்கள் குறிப்பிட்டு எங்களுக்கு எதிராக அவர்களுடைய வனங்களை நாங்கள் சேதப்படுத்தியதாகவும் கூறி எங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தார். உண்மையிலே எங்களுக்கு இந்த விடயம் நேரடியாக நாங்கள் சென்று அந்த காணிக்குள் அத்துமீறியோ சட்டவிரோதமாகவோ சென்று அந்த காணியை பிடிக்கவும் இல்லை. நாங்கள் அந்த வனங்களை அந்த வன ஜீவராசிக்குரிய அந்த பகுதியினரை சேதப்படுத்தவும் இல்லை. உண்மையாக இந்த காணி அதுமீதக ஜனாதிபதி அவர்களுடைய திட்டத்தினூடாக எங்களுக்கு அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான அதிகாரியினூடாக வழங்கப்பட்ட காணி. எனவே நாங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்ட காணியிலே பயிற்சிக்காக நாங்கள் ரெடி பண்ணி அதை பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியிலே பணவிரியம் செய்து எங்களுடைய பெருமதி மிக்க நேரம் எங்களுடைய உழைப்புகளை எல்லாம் அர்ப்பணம் செய்து அதனை நாங்கள் பயிற்சிக்கு தயார்படுத்தி அதிலே பயிற்சிகை மேற்கொண்டு வருகின்ற நிலைமையிலே இவ்வாறு வன இலாகா குழுவினர் வந்து எமக்கு இவ்வாறான ஒரு இடையூறை ஏற்படுத்தியது எங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. இது சம்பந்தமாக நாங்கள் அந்த குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு பொறுப்பான பிரதேச செயலாளர் மற்றும் அந்த பிரதேச காணிக்கு பொறுப்பான அதிகாரியிடம் முறையிட்டிருந்தோம். அவர்கள் சொல்லியிருந்தார்கள், நாங்கள் ஜனாதிபதியினுடைய திட்டத்தினூடாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற திட்டத்தினூடாக உங்களுக்கு வழங்கியிருந்தோம், நீங்கள் எந்த அச்சமும் கொள்ள தேவையில்லை, நீங்கள் உங்களுடைய பயிற்சிகை விடயங்களை முன்கொண்டு செல்லுங்கள், வேலிகளையில் அடைத்து பாதுகாப்பான முறையில் சிறப்பான முறையில் உங்களுக்கு வழங்கப்பட்ட காணி துண்டுகளிலே நீங்கள் பயிற்சிகைகளை மேற்கொண்டு செல்லுங்கள் என்று. ஆனால் இந்த வன இலாகாவினரால் எங்களுக்கு அடிக்கடி இந்த அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்படுகின்றது, எங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. ஆனால் அது ஒரு தடவை மாத்திரமல்ல, மீண்டும் அண்மையில் கூட மூன்று தினங்களுக்கு முந்தி கூட வந்து அங்கே பயிற்சிகை நடவடிக்கைகளை ஈடுபட்டிருந்த இன்னும் மூன்று பேரை அவர்கள் பிடித்து சென்று அவர்களுக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எந்த விதமான வனத்தை எந்த விதமான சேதத்துக்கும் உள்ளே உட்படுத்தவில்லை என்கின்றதை நாங்கள் உறுதிப்பட சொல்ல தயார்.
இவ்வாறான நிலைமையிலே தொடர்ச்சியாக வன இலாகாவினால் அந்த பிரதேச மக்களுக்கும் எங்களுக்கும் எங்களுக்கு குறிப்பாக அந்த ஜனாதிபதி திட்டத்தின் ஜனாதிபதியினுடைய திட்டத்தினூடாக எங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த காணியிலே தொடர்ச்சியாக நாங்கள் பயிர் செய்ய முடியாத ஒரு அச்சுறுத்த நிலைமையை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். நாங்கள் உண்மையிலே நீண்ட காலமாக ஒரு காணி துண்டுக்காக காத்திருந்தவர்கள். அந்த வகையிலே அந்த காணி கிடைத்ததும் நாங்கள் மிகவும் ஆர்வமாக நாங்கள் செயற்பட்டு அந்த காணியிலே பயிற்சியை மேற்கொண்டிருந்தோம். அத்துடன் அந்த காணி வழங்கப்படுகின்ற போது அந்த பிரதேச செயலாளரால் எங்களுக்கு அனைத்து பயனாளிகளையும் வைத்து ஒரு மீட்டிங் எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அதாவது தெளிவூட்டல் செய்யப்பட்டது. நீண்ட காலமாக உங்களுக்கு பலன் தரக்கூடிய பயிர்களை நடுங்கள், உங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் வாழ்வாதாரத்தை சீரமைத்துக் கொள்வதற்கும் உங்களுக்கு இது ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும். எனவே நீங்கள் இதிலே உறுதியாக நின்று உச்ச பயனை பெற வேண்டும். உண்மையிலே நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே காணுகின்ற பிரச்சனை, குறிப்பிட்ட திட்டம் நிறைவேறாமல் போகின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. அது அடிப்படையில் நாங்கள் அந்த குழுவினர் எல்லாரும் ஒன்றிணைந்து அந்த காணியிலே அந்த வழங்கப்பட்ட எங்களுக்கு வழங்கப்பட்ட காணியிலே உச்ச பயனை பெறும் வகையிலே அங்கு பல்வேறு மரங்களை நட்டு பல்வேறு பயிர்களை நாங்கள் இட்டு இருக்கின்றோம். இந்நிலைமையிலே இவ்வாறு இந்த வன இலாகா குழுவினர் வந்து எங்களை அச்சுறுத்துவதும் எங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாக கூறுவதும் தற்போது பலருக்கு வழக்கு இருக்கின்றது. உண்மையிலே இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றவர்கள் அப்பாவிகள். நாங்கள் எல்லாம் அந்த பிரதேசத்திலே நிரந்தர தொழில் இல்லாமல் அன்றாடம் ஒவ்வொரு வேலைகளை மாறி மாறி செய்து எங்களுடைய ஜீவனோபாயங்களை நடத்தி கொண்டு வருபவர்கள். உண்மையிலே இந்த காணியினூடாக நாங்கள் ஒரு எங்களுடைய பொருளாதாரத்தை சீரமைத்து எங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையிலே எங்களுக்கு எதிராக இந்த வன இலாகா குழுவினர் செயற்படுவது மிகவும் கவலை அளிக்கின்றது. அத்துடன் வன இலாகா குழுவினரால் நாங்கள் அச்சுறுத்தப்படுகின்ற போது அவர்கள் எங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற போது எங்களுக்கு காணி வழங்கப்பட்ட செயலாளர் அதிகாரிகள் எங்களுக்கு எந்தவித ஆதரவும் தரவில்லை என்கின்றதும் பல கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. நாங்கள் முதலாவது தடவை வன இலாகா குழுவினரால் முதலாவது நபரை அவர்கள் கைது செய்து அவர் மீது வனத்தை சேதப்படுத்தியதாகவும் கூறி அங்கே வழக்கு தொடரப்பட்டு அவரை கூட்டிலே அடைத்து வழக்கு தொடரப்பட்ட போது நாங்கள் பிரதேச செயலாளரிடம் முறையிட்டிருந்தோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு சென்றிருந்தோம். மனித உரிமை ஆணைக்குழுவிலே சென்று மட்டக்களப்பு அலுவலகத்துக்கு சென்று அங்கே நாங்கள் முறையிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் அங்கே விசாரணை இடம்பெற்றது. அந்த விசாரணையின் போது முதல் தடவை நாங்கள் சென்றிருந்தோம், அங்கே உரிய அதிகாரிகள் எங்களுடைய பிரதேச செயலாளர் மற்றும் குழுவினர் வரவில்லை. அடுத்த தடவையும் நாங்கள் சென்றிருந்தோம் அவர்களுடைய அழைப்பின் பேரிலே. அந்த தடவையில் எங்கள் பிரதேச செயலாளரும் வன இலாகா அதிகாரியும் எங்களுடன் பிரசன்னமாகிய நிலைமையிலே அங்கே நாங்கள் சில கலந்து ஆலோசிக்கப்பட்ட விடயங்களின் அடிப்படையிலே அங்கே வன இலாகா குழுவினர் சொல்லுகின்ற விடயம் அது தங்களுக்குரிய தங்கள் பிரதேசத்துக்குரிய தங்களுடைய எல்லைக்குட்பட்ட பிரதேசம் பகுதி, அதனால் அந்த காணியை பிரதேச செயலாளருக்கு வழங்குவதற்கு அனுமதி இல்லை என்றும் அவர் கூறியிருந்தார். அதேவேளை பிரதேச செயலாளர் அதிமேதங்க ஜனாதிபதி அவர்களுடைய திட்டத்தின் அடிப்படையிலே அங்கே இருக்கின்ற வெற்று காணிகளை பயன்படுத்துவதற்கு அந்த மக்களுக்கு அனுமதி அளிக்கலாம் என்ற விடயத்தையும் அங்கே கூறியிருந்தார். எனவே எங்களுக்கு இது சம்பந்தமாக எந்த விடயங்களும் தெளிவில்லை. எங்களுக்கு நாங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த நிலைமையிலே எங்களுக்கு ஒரு காணி துண்டு கிடைத்திருக்கின்றது. அந்த சந்தோஷத்திலே அந்த எதிர்பார்ப்பிலே நாங்கள் முயன்று பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே பல்வேறு அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியிலே அந்த காணியை சீரமைத்து நாங்கள் பயிற்சியை மேற்கொண்டு வந்திருந்தோம். ஆனாலும் தொடர்ந்தும் அவர்கள் எங்களுடைய பிரதேச அந்த பகுதிக்கு வந்து அந்த காணியிலே துப்புரவு நடவடிக்கைகள் பயிற்சி நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற எங்களுடைய உறவுகளை பயனாளிகளை அவர்கள் சட்டத்தின்படி தண்டிக்க வருவது என்பது மிகவும் கவலையான விடயமாகும். இங்கே தெளிவாக குறிப்பிடப்படுகின்றது, இங்கே இருக்கின்றது அந்த எங்களுக்கு காணி வழங்கப்பட்ட வரைபடம். இதன் அடிப்படையிலே ஒவ்வொரு ஆளுக்கும் காணி வழங்கப்பட்டது, இங்கே ஒவ்வொரு நபருக்கும் வழங்கப்பட்டது. இதிலே டிஎன் என்கின்ற எழுத்திலே இருக்கின்ற காணி துண்டும் 50 மீட்டர் அகலமும் 40 மீட்டர் நீளமும் கொண்டதான காணி எனக்கு வழங்கப்பட்ட வைரமுத்து யோகேஸ்வரன் ஆகிய நான் எனக்கு வழங்கப்பட்டது. இவ்வாறு இங்கே 21 பேருடைய பெயர்கள் அந்த பிரதேசத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளாக இருக்கின்றது. இதிலே 17 பேருக்கு அந்த பகுதியில் அந்த முள்ளிவட்டாம் பகுதியிலே காணி தருவதாகவும் ஏனையவர்களுக்கு புனானை
அண்டிய பகுதியிலும் ஏனைய இடங்களிலும் காணி தருவதாகவும் அந்த சம்பந்தப்பட்ட பயனாளிகளுடன் ஏற்பட்ட நடத்திய மீட்டிங்கிலே எங்களுக்கு பிரதேச செயலாளர் தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த சந்தர்ப்பத்திலே தற்போது அந்த பிரதேசத்தில் ஒரு அச்சுறுத்தல் இடம்பெறுகின்றது, அச்சுறுத்தலான ஒரு நிலைமை இடம்பெறுகிறது. எங்களுக்கு சுயாதீனமாக அந்த பயிர்களை செய்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அங்கே வந்த சில அதிகாரிகள் கூட உங்களை நாங்கள் கட்டாயமாக வெளியேற்றுவோம், நீங்கள் வெளியேறி விட வேண்டும் என்கின்றபடியே சொல்லுகின்றார்கள். ஆனால் எங்களுடைய கஷ்ட நிலைமையோ, நாங்கள் அந்த காணியை சீரமைப்பதற்கு நாங்கள் செய்த அர்ப்பணிப்பையோ செலவையோ எங்களுடைய விரயங்களை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை. எனவே இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்ன? இங்கே காணி வழங்கி இருக்கின்ற பிரதேசத்துக்கு பொறுப்பான பிரதேச செயலாளர் பிரதேச செயலாளர் அவருடைய அதிகாரிகளும் எங்களுக்கு காணியை வழங்கியிருக்கின்றார்கள். இங்கே மறுபுறம் பார்த்தா வன இலாகாவினர் வந்து எங்களை பிரதேச அந்த வழங்கப்பட்ட காணியிலே பயிற்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது, நீங்கள் வெளியேற வேண்டும் என அச்சுறுத்துகின்றார்கள். எங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கின்றார்கள், எங்களை கூட்டில் அடைக்கின்றார்கள். இவ்வாறான நிலைமைகள் தொடரும் போது நாங்கள் எவ்வாறு அந்த திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பது என்கின்ற ஒரு கவலை. எது எவ்வாறாயினும் எங்களுக்கு அந்த காணியை விட்டு எங்களால் வெளியேற முடியாது. ஏனென்றால் நாங்கள் அவ்வாறு மிகவும் அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியிலே அந்த காணியை நாங்கள் சீரமைத்து எடுத்திருக்கின்றோம். அங்கே நீண்டகால பலன் தரக்கூடிய பயிர்களையும் நாங்கள் நட்டிருக்கின்றோம். எனவே எங்களுடைய ஜீவனோபாயம் அது, எங்களுடைய காணி எங்களுக்கு வேண்டும். எனவே இது சம்பந்தமாக உரிய அதிகாரிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அரசு சார்பாக இருக்கின்ற அமைச்சர்கள் மற்றும் இந்த அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கின்ற நமது மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மற்றும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த காணிக்கு காணி தொடர்பாக இருக்கின்ற அதிகாரிகள் குறிப்பாக எமது மாவட்ட செயலாளர் அனைவருமே இந்த விடயத்தை நீங்கள் கரிசனை கொண்டு இந்த பிரதேச மக்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு எங்களுக்கு இந்த திட்டத்தினூடாக வழங்கப்பட்ட இந்த காணியிலே தொடர்ந்தும் நாங்கள் இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு செல்வதற்கும் இந்த காணியினுடைய ஆவணங்களை நாங்கள் சரியான வகையில் பெற்றுக்கொள்வதற்கும் நீங்கள் நடவடிக்கை வேண்டும் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். இது மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்திலே இந்த வன இலாகாவினரால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வீட்டிலும் இரண்டு மூன்று குடும்பங்கள் வாழுகின்றது, ஆனால் அவர்களுடைய சந்ததிக்கு தேவையான காணிகள் அங்கே இல்லை. பொது தேவைக்கான காணிகள் கூட அங்கே வழங்கப்படவில்லை. இந்த நிலைமையிலே அந்த வன இலாகாவினர் வந்து அவர்களுடைய கற்களை இட்டு அங்கே அடையாளப்படுத்தி செல்லுகின்ற விடயம் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த காணி தூண்டு பகுதியிலே எந்த விதமான கற்களும் இடப்படவில்லை, எந்த விதமான அடையாளப்படுத்தலும் இடப்படவில்லை. எனவே அது வன இலாகாவினருக்கு சொந்தமானது அல்லது என்று தான் நாங்கள் அறிந்திருந்தோம். ஆனால் இவ்வாறு அதிகாரம் கொண்டவர்கள் எங்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவதும் எங்களை அப்பாவி மக்களை இந்த சட்டத்துக்கு உட்பட்டு எங்களை வதைக்க முற்படுவதுமான சம்பவங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. எனது பெயர் கணவதிப்புள்ள காசிநாதன். நான் பல வருடமாக வானதி கிராமத்தில் வாழ்ந்து வந்திருக்கிறேன். அதே வேளையிலே அதிவேக ஜனாதிபதியின் திட்டத்தின் கீழ் ஒரு நபருக்கு 80% காணி கொடுக்குறேன்னு சொல்லி எங்களுக்கு அப்ரூவல் அடுத்து கிராம கல்யாண மண்டலத்தில் வந்து பயிற்சி எல்லாம் பெற்று எங்களுக்கு காணி வழங்கப்பட்டது. வழங்கப்பட்டதற்கு பின்னாடி நாங்கள் காணியை துப்புரவு செஞ்சு கொண்டு பயிர் நாற்று அளவில் வந்திருக்கக்குள்ள ப்ரஷ் வந்து எங்களை கைது செஞ்சு இந்த காணியை உங்களுக்கு ஆறு விடுவிச்சு தந்து 2013 நாங்கள் புரட்சி பண்ண வந்துட்டு டெசிட் பண்ணப்பட்ட காணியை ஏன்னா உங்களுக்கு ஆறு தந்தது. அப்போ நாங்கள் என்ன என்ன வந்து சொன்னால் பிரதேச செயலாளர் தான் எங்களுக்கு இந்த காணி வழங்கப்பட்டது என்று சொல்லி அப்போ அவருக்கு அந்த காணி என்ன அதிகாரத்தில் அந்த காணி வழங்கப்படுறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு கேட்ட வேலையிலே அதே நேரம் நாங்கள் நாளைக்கு எல்லோரும் வாங்கன்னு சொல்லி சொல்லி போட்டு போன நேரத்தில் நாங்கள் போகலை. அதே நேரம் அடுத்த நாள் வந்து ரோட்டாவில் போனவங்கிற காணி வெட்டின கொடிய நல்ல கூட்டிகிட்டு வந்து பூச்சி கொண்டு உடனே விளக்கு வச்சாச்சு. விளக்கு வச்சதுக்கு பிற்பாடு நாங்கள் இந்த காணிக்குள்ளே போகிறதா வரலான்னு உங்களை பெரிய செயலாளரிடம் கேட்டோம். நீங்கள் எதுக்கு காரணத்தை கொண்டு வந்து காணியை விட்டு நகராதுங்க, நான் அதை பார்க்குறேன்னு சொல்லி இதுவரைக்கும் அந்த காணியை பற்றி எவரும் ஒரு நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கும் இல்லை. அப்போ அதே நேரம் நாங்கள் இப்போ கோடப்பயிர் செய்கிறது கச்சான் தர வந்து வழியாகி இருந்த நேரம் அதே நேரம் 3 பேரை கைது செஞ்சு கொண்டு வழக்கு போட்டியாங்க. அப்போ அது இந்த காணி எங்களுக்கு தந்ததால் நாங்கள் பெரிய இழப்பிடத்தான் சந்திச்சிருக்க மொழிய இதில் ஒரு லாபத்தை நாங்கள் சந்திக்கலை. என்னென்னு சொன்னால் வாகன கிராமத்தில் இருந்து முள்ளியோட 5 கிலோமீட்டர் இவங்க
சட்டவிரீதியாக தந்த காணியை வந்து பிடிச்சிருக்காங்க. சட்டவிரோதமாக பெட்டி பயிர் செஞ்ச காணிகளை யாரும் பிடிக்கவும் இல்லை, கைது செய்யவும் இல்லை. இப்போ அதே நேரம் நாங்கள் பல சிரமத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். முன்ன படுக்கிறதும் அந்த வாடியில் படுக்கிறண்டாலும் ஒளிச்சு ஒளிச்சு தான் படுக்கணும். எந்த நேரம் ப்ரெஸ் வருவாங்க, எங்களை எந்த நேரம் கைது செய்வாங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் எங்களுக்கு வேண்டி சொல்லி பாகநாடி கிராமத்தில் வந்து 40 பேஜ் காணி தான் இருக்குது. இதை விட மேலதிகமான காணி எங்களுக்கு ஒரு அரசாங்க இதுகளால் தர வழங்கப்படவும் இல்லை. இதை நாங்கள் களியாங்கட்டி பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் அந்த நாங்கள் நடு ரோட்டில் அணிக்க வரும் அந்த காணிகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து போதும். அதனால் உரிய அதிகாரிகள் இந்த காணிகளை எங்களுக்கு விடுவித்து தருமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கின்றோம்.